ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன. அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சியை அடைவதும் கூட இந்த நாக்கினால்தான் வருகின்றதும். எனவேதான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசனை செய் என்கிறார்கள். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது. வில்லில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாதும், அதை திரும்ப பெறவும் முடியாதும். தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும், நாக்கினால் சுட்டால் ஆறவே ஆறாதும். சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி, சொன்ன சொல் உனக்கு முதலாளி. இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன. எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை. நாம் பேசுவதற்கு மட்டும்தான் நிதானம் தேவை என்றில்லை, பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு அந்த நிதானமும் பொறுமையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலை மட்டுமே சூழ்ந்துள்ளது, கண்ணீரை மட்டுமே நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷம் என்ற சொல்லுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விட்டது என்று என் குழந்தை எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய். கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைக்கப் போகின்றேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகின்றாய். உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும், ஆனால் நீ மூழ்க மாட்டாய். உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாயப்பாவே என்னை கைவிட்டு விட்டார், காப்பாற்ற இனி யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி நீ கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் பக்தனுக்கு மோசமான நிலைமை ஏற்பட விடமாட்டேன், விரைவில் காப்பாற்றுவேன். நம்பிக்கை வை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை விரைவில் தட்டப்போகின்றது. பாபா எனக்கு எதுவும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகின்றது. நீ எதிர்பாராத விதத்தில் ஒரு திடீர் மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகின்றது. அனைத்தையும் சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. ஓம் சாய்ராம்.